ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குற ஒரு காமனான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் சொல்லுங்கள், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் சொல்லுங்கள், ஸ்கின் ஒயிட்னிங் டே க்ரீம் நைட் க்ரீம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஸ்கின் ஒயிட்டனிங் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், லைக் லேசர், இந்த மாதிரி பீலிங், ஸ்கின் பீலிங்ஸ், அந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. பட் நான் இதில் எதுவுமே வந்து நான் பண்ணதே கிடையாது. நானோட ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின்னு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்ச நேரம்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி கலரெல்லாம் நான் கிடையவே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌன் ஸ்கின் மாதிரி சொல்லலாம். ரொம்ப ப்ரௌன் கிடையாது, ரொம்ப ஒயிட்டும் கிடையாது, அந்த ஒரு மாதிரி மிடில் இருக்கிற ஒரு ஸ்கின். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா வெயிலுக்கு ஒரு மணி நேரம் போயிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நான் டேன் ஆகிடுவேன். எனக்கு வந்து மெலனின் வந்து சுரக்கிறது ரொம்ப அதிகம். ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிலில் போயிட்டு வந்தாவே அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் கருப்பாகிடுவேன். ஸோ இருந்தும் என்னோட ஸ்கின்னை வந்து நான் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னென்ன சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நான் என்னோட ஸ்கின்னுக்காக பண்ணிட்டு இருக்கேங்கிறத இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சிம்பிளி ஜெய்ஷிலிருந்து நான் உங்க ஜெய்ஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போட்ட வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருந்த என்னோட ஸ்கின்னை இந்த அளவுக்கு நான் மாற்றுறதுக்கு நான் எனக்கு என்னென்ன ஹெல்ப் ஆச்சுங்கிற விஷயத்த உங்கள் கூட ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, என்னோட ஸ்கின் வந்து பிரைட் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன், அப்போ இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருந்த ஸ்கின்னுக்கும் அப்போ வந்து வெயிட் அதிகமாக இருந்தேன். ரொம்ப நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப சாப்பிடுவேன். அதுவும் இல்லாமல் அந்த சுகரி ஃபுட்ஸ், வீட்லேயே செஞ்ச சுகரி ஃபுட்ஸும் கூட நிறையா நான் சாப்பிடுவேன். அந்த லட்டு உருண்டை, ரவா உருண்டை, கலமா உருண்டை, ஸோ இந்த மாதிரி அத்திரசம், அது மாதிரி நிறைய நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸாக இருக்கட்டும், அவுட் சைட் ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் நிறைய சாப்பிடுவேன். பீஸாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் ரொம்ப நிறையா சாப்பிடுவேன். வெயிட்டை ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகிறது, டார்க் ஆகிறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்தப்போ நான் ரொம்பவே வந்து வெயிட்டாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம வெயிட் ஏற ஏற நம்ம ஸ்கின் வந்து டார்க் ஆகும். நிறையா பேருக்கு இருக்கிற 50% ஆஃப் த பீப்புள் வந்து இந்தியாக்குள்ளார ரொம்ப வந்து வீட்டி ஸ்கின் தான், கொஞ்சம் பேர் தான் வந்து ரொம்ப ஒயிட் ஸ்கின். ஒயிட் ஸ்கின் வந்து வெயிட் போடும்போது ரொம்ப அவங்களுக்கு வந்து டார்க் எல்லாம் ஆகாது. ஆனால் நம்மள மாதிரி வீட்டிஷ் ப்ரௌன் ஸ்கின் வந்து வெயிட் ஏறும்போது நம்மளுக்கு இந்த கழுத்து பின்னாடி, அண்டர் ஆர்ம்ஸ், தொடக்கிட்ட, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அந்த பிக்மெண்டேஷன் வந்து தெரியும், அதாவது கரியர்னு இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம வந்து எக்ஸசிவ் வெயிட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வெயிட் இன்க்ரீஸாக இருந்தீங்கன்னா வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிட்டை கம்மி பண்ணிடுங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டயட்டில் இருக்கிறது. அதாவது நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே பார்த்தா அந்த ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் சேர்ந்துக்கிட்டு நிறைய ஒரு நாள் ஆகிடும், அந்த மாதம் ஃபுல்லாக நிறைய ஒரு நாள் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மந்த்லி ஒரு ஒன்று ரெண்டு டைம் தான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடணும், சீட் மீல் சாப்பிடணும்னு ஒரு ஷெடியூலுக்கு வாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹோம் குக்குடு ஃபுட்ஸ் முடிஞ்சளவு உங்கள் கையால் குக் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா வந்து உங்கள் அம்மாக்கிட்டேயோ யார் குக் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு ஹெல்த்தியான ஹோம் குக்குடு ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. வெளியிலலாம் போகும்போது வீட்லேயே சாப்பிட்டு போயிடுங்க. வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு அதிகமாக தோணாது. லைட்டாக வந்து கொஞ்சமாக டெசர்ட் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதுமானதாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைக்கி கெட் டுகெதர் ஈவினிங் போகிறீங்கன்னா காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் மாதிரி இருந்துருங்க. அந்த ஃபாஸ்டிங்கில் பட்னி கிடக்கணும்னு சொல்லலை, நீங்கள் வந்து ஃப்ரூட் பேஸ்டு டயட் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அது வந்து அன்னைக்கான கேலரிஸ் வந்து அதிகமாக எடுத்துக்காட்டாது. காலையிலையும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, மதியானமும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, நைட்டும் போய் பார்ட்டியில் சாப்பிடும்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் டயட் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நிறையா சாப்பிடும்போது நம்ம அதிகமாக பசி எடுக்காது. ஸோ பசி எடுக்காதுங்கிற போதே நம்ம அதிகமாக திங்கிறதுக்கு யோசிக்க மாட்டோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் யோசிக்க மாட்டோம். ஸோ டயட் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ரீசன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது. நான் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் என்னன்னு கூட தெரியாது. லிட்டலாக ஃபேஸை வந்து பாடியில் வாஷ் பண்ணுற சோப்போலையே அதையும் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பவுடர் ஏதாவது இருந்ததுன்னா போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வெளில போகிறது, அந்த மாதிரி ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது, இதை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கல்யாணம் ஆகிட்டு இந்த குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் இந்த வெயிட்டு டயட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் சேர்த்து ஒரு 5 வருஷமாக இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இருந்துமே வந்து எனக்கு இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சிக்கன் குனியா வந்து இப்போ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கேன். ஸோ எப்போலேருந்து நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறமோ ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒயிட்டனிங் க்ரீம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன், ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், இரவு நேரத்தில் ஒரு மாய்ஸ்சரைசர், மார்னிங் நேரத்தில் ஒரு சன்ஸ்கிரீன், இது மட்டும் பேசிக்காக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வர ஆக்னியாக இருக்கட்டும் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா வாட்டர் இல்லை ஜெல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா திக்காக இருக்கிற மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். மனசில் கேட்டு எனக்கு எல்லாருக்குமே வந்து நிறையா அதுலேயே வந்து எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, நான் டாக்டர் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் ஏதாவது யூஸ் பண்ணலாம். என்னோட ஸ்கின் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் வருஷமாக நான் வந்து சீரம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுலேயும் வந்து என்னோட ஸ்கின்னை நல்ல பிரைட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சீரம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சிரம், அதுக்கப்புறம் நியாசிரமைட் சிரம், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 months வந்து நான் ரெட்டினால் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது மூணுமே வந்து ஸ்கின்ல இருக்கிற நிறைய பிரச்சனையை ரிடியூஸ் பண்ணும், ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணும், அது இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் நல்லா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மூணு சிரம் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிரம். நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல லேயரிங் பண்ணும்போதோ இல்லைனா வந்து சின் சைக்கிளிங்லையும் நான் யூஸ் பண்றது இந்த மூணு தான். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேஸ் பேக் அப்ளை பண்றது. உங்களுக்கு ரீசெண்டாக ஃப்ரீக்வெண்டாக ரிசல்ட் வர மாதிரி எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்றீங்களோ அதையே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பயோடெக்ல இந்த ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க் இருக்கு இல்லையா, பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் ஒரு 5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதே வந்து பிடிச்சிருச்சு, அதனால நான் வேற மாத்தணும்னு தோணல. இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப மெச்சூர்டு ஸ்கின்னாக காட்டும், ரொம்ப ஓல்டு அதாவது ஏஜிங் ஆன ஸ்கின்னாக காட்டும், ரொம்ப பிக்மெண்ட் இருக்க மாதிரி, அங்கங்கே வந்து மார்க்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, அப்படி இப்படியே வந்து தேங்கி நின்ன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மந்த்லி ஒரு 2 தடவையாவது நம்ம ஸ்கின் அதாவது மேலே இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். யாராருக்கெல்லாம் ஸ்க்ரப்பு செட் ஆகிடுச்சோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்னியாக இருக்கிற ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப்பு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் பீலிங் நான் என்னோடய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும். நான் வந்து என்னோட ஸ்க்ரப்புக்கு இன்ஸ்டண்டா அந்த கெமிக்கல் பீலிங் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லி ஒரு 2 தடவை சண்டேஸ்ல 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு பண்றதுக்கு முன்னாடி நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த பீலிங் சொல்யூஷன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 ரிசல்ட் தந்த ஒரு விஷயம்னா இந்த பீலிங் சொல்யூஷன், அதாவது கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் இது வந்து த டர்மாகோ பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 நல்ல ஒரு ரிசல்ட் தர ஒரு ப்ராடக்ட்னா இந்த கெமிக்கல் பீலிங் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன், இதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லவே முடியாது. நம்ம ஃபுல் பாடியும் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அலைய போகிறதில்ல, ஒன்லி இந்த குட்டியாக இருக்கிற இந்த ஃபேஸ்க்கு மட்டும்தான் வந்து சன்ஸ்கிரீன் போட போகிறோம். ஸோ மற்றபடி நம்ம உடம்புக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இனிவே நான் வந்து 3/4 ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அதிகமாக டேனிங் ஆகாது, கால் கை ஃபுல்லாகவே வந்து பேக்கில் தான் இருக்கும். ஸோ இதுவரையும் வந்து நம்ம ட்ரெஸ் போட்டு மூடிடுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்துல சன்ஸ்கிரீன் போடுவோம். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து கட்டாயம் போடணும், உங்களோட ஸ்கின் டைப்புக்கு போடுங்க. கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இப்போ ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் 2 வருது. கெமிக்கல் சன்ஸ்கிரீன் பிடிக்கலனா நீங்கள் தயவு செஞ்சு ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனாவது யூஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக போட்ட ஜூசி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, அதுவும் இல்லாமல் அதில் ஒயிட் காஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நம்பி குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தாண்டி முகத்தில் லெமனை பிழிஞ்சு ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் போடுறது, பேக்கிங் சோடா போடுறது, டூத் பேஸ்ட் எல்லாம் அந்த ஆக்னி மார்க்ஸில் போடுறது, அதுக்கப்புறம் இந்த நிறைய என்னென்னமோ கண்ணுக்கு தெரியாத ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் நம்மளாவே ஒன்று ரெடி பண்ணி அதை போடுறது, இந்த பேக்கிங் சோடாலாம் தயவு செஞ்சு போடவே போடாதீங்க, முகம் அரிச்சிடும். அது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, காலப்போக்கில் நம்ம ஸ்கின் வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளம் பள்ளமாக எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட் ஆகும். ஸோ நீங்கள் அது வந்து நீங்கள் உடனே ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நான் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ இது அப்பயுமே வந்து எனக்கு நிறைய பிரச்சனையினால ஆக்னிஸ் வந்துச்சு, அதை சரி பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னை ரிசல்ட் பார்க்கணுன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதம் இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஈவன் நீங்கள் சீரமெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து நிறையா பேர் 10
நாள் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட் வரணும்னா கண்டிப்பாக வராது. குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகணும் அது நம்ம ஸ்கின்ல விசிபிளான ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் தெரியணும்னா. நிறைய பேருக்கு இந்த அவசரம் அவசரமாக எல்லாமே அவசரப்படுறீங்க, அவசரப்பட்டால் எதுவுமே வேலைக்கு ஆகாது, ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் எப்போ வரையும் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ தான் ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் பழையபடி அதே நிலைமைக்கு தான் போகும். அது நீங்கள் 40,000 கொடுத்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தெரிஞ்சவங்க பண்ணி அவங்க ரிசல்ட் சொல்கிறதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். எப்படியுமே நீங்கள் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய என்னென்னமோ க்ரீம்ஸ் அப்ளை பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ பண்ணுவாங்க, பட் ஆனால் அது வந்து நிரந்தரமே கிடையாது. ஒரு 1 வருஷம் கழிச்சு பேக் டு உங்கள் ஸ்கின் வந்து அதே நிலைமைக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும்போது எனக்குமே நம்ம ஸ்கின் வந்து இப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தால் தான் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடிஞ்சது. ஈவன் வந்து நான் இப்போ வெயிட் லாஸ்லேயும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ லேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.